நெட்டிவி டிவி ஃபார்வியூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் வீடியோ எஸ் என்னன்னா போன மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரா வந்து இன்ஜூர்ட் ஆயிட்டாரு அது உண்மையுமே ஒரு அன்லக்கியான விஷயமா சிஎஸ்கேக்கு மாறிடுச்சு அவர் சப்போஸ் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஓவர் போட்டு கண்டெயின் பண்ணியிருப்பார் லைக் லாஸ்ட்டு ஒரு வேறு ஆப்ஷன் இல்லாமல் தூக்கி ஜடேஜாட்டை கொடுத்து அது ஒரு மாதிரி வந்து போயிடுச்சு அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து அவர் இருக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமை வந்துருச்சு ஸோ அவருக்கு பதிலாக ஒரு வா ஒரு பியூச் அவ்வளவு உள்ள வர்றாரா கேதர் ஜாதவ் தான் இருப்பாரா ஒரு கரண் ஷர்மாவுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் பேர் அதெல்லாம் வந்து அப்படியே தான் வந்து இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து ஓப்பனிங் அந்த சாம் கரனை ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அபுதாபியில் நடக்க போகுது ஈவன் அவங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஒரு திவாத்தியா இருக்காரு ஒரு ஒரு கோபால் இருக்காரு அதுக்கப்புறம் அதனால வந்து ஒருவேளை சாம் கரனை வந்து பின்னாடி கூட ட்ரை பண்ணலாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால பின்னாடி ஜடேஜாவோட ட்ரை பண்ணலாம் ஸோ என்ன வேணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தாண்டி நம்மளோட பிளேயிங்கில் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஃபேப் டூ பிளேசஸ் சேன் வாட்ஸன் அம்பத்தி ராயு எம் எஸ் தோனி ரவீந்திர ஜடேஜா இதுவரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஸோ கேதர் ஜாதவா இல்லை பியூஷ் சாவ்லாவா அப்படின்னு கேட்டால் அபுதாபியில் நடக்க போகிற மேட்ச் ஸோ எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வந்து ஒரு பேட்டரோடு தான் போவாங்க மேக்ஸிமம் வந்து கேதர் ஜாதவ் தான் வந்து இருப்பார் அண்டு தீபக் சகார் சர்தூல் தக்கூர் அண்டு கரண் ஷர்மாவா இல்லை அகைன் பியூஷ் சாவ்லாவான்னு பார்த்தா கரண் சர்மா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிறார் வர வர பட் ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கணும் லைக் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டோக்ஸ் இருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ட் பேட்ஸ்மேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திவாத்தியா இருக்காரு ஸோ அவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஸோ கண்டிப்பாக அவருக்காக வந்து கொஞ்சம் அவங்களோட விக்கெட்ஸை வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கரண் சர்மாவுக்கு பதிலாக ஒரு பியூஷ் சாவ்லாவை ட்ரை பண்ண நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு பட் பார்ப்போம் ஏன்னா ரெண்டு பேருமே எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கிறாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைக் கரண் சர்மாவை வச்சுட்டு நம்ம பிராவோவுக்கு பதிலாக ஒரு இம்ரான் தாகிரை உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ரெண்டு முக்கியமான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அப்படி இல்லை அப்படின்னா கரண் சர்மாவை வச்சுட்டு லைக் லுங்கி நெகிடிக்கு பதில் லுங்கி நெகிடி அப்படி இல்லைனா ஜாஸ் ஜாஸ் விட்ட பிராவோவுக்கு பதிலாக கொண்டு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த காமினி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த ஃபாரின் பிளேயர் லுங்கி நெகிடியா ஜாஜஹாஜி லூட்டா இல்லை இம்ப்ரான் தாகிரா அப்படிங்கிறது வந்து தெரியல மேபி வந்து அவங்க வந்து லைக் இந்த லெஃப்ட் ஆனதுக்கு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரான் தகீரை கொண்டு வந்துடுவாங்க அப்படி இல்லை அதை வந்து நம்ம கரண் சர்மா இல்லை பியூர் சாவலாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் லைக் ஒரு ஜாஜஹாஜி லூட் உள்ள வருவார் ஸோ இன்றைக்கி அந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சாம் கரன் ஃபேப் டூப்ளிசி ஷேன் வாட்சன் அம்பத்தி ராயடு எம்எஸ் தோனி ரவீந்திர ஜடேஜா கேதர் ஜாதவ் தீபக் சகர் ஷத்துல் தகூர் கரண் சர்மா இல்லைனா பியூர்வா யூஸ் சாவ்லா அதுக்கப்புறம் ஜாசா ஜுலுட் இல்லைன்னா இம்ரான் தகீர் இப்படி தான் வந்து இருக்கும் ஸோ அவங்க உருவாக்குற காம்பினேஷன் தான் ஏன்னா அவங்க முக்கியமாக திவாத்தி அடிக்கிறார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவரை பற்றிலாம் நிறையாவே யோசிப்பாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க இந்த ஒரு சேஞ்ச் ஜாசா ஜுலுட் அப்படி இல்லைன்னா இம்ரான் தகிர் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து பிராவுக்கு பதிலாக வருவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இன்னைக்கு முக்கியமான மேட்ச் ஆவட்டம் ஸோ நீங்கள் இன்னைக்கான பிளேய் லெவன் என்னென்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கான்வாசில் கன்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெடி ஃபார் யூ